செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊ செய்திகள் வாசிப்பது பிரியதர்ஷினி. சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் ஊழல், இரண்டே நாளில் கற்சாலையாக மாறிப்போன புதிய தார் சாலை. ஷோலிங்கர் பகுதியில் போடப்பட்ட தார் சாலை இரண்டே நாட்களில் கற்சாலையாக மாறியதால் சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் ஊழல் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் பேரூராட்சிக்குட்பட்ட காந்தி ரோடு, சுப்பாராவ் தெரு, பைராகி மடம், நியாலை போன்ற பகுதிகளில் தார் சாலை அமைக்க திட்டு 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த 10 நாட்களுக்கு முன் பணிகளை துவங்கி வைத்தார். தார் சாலை அமைக்கப்பட்டு 2 நாட்களில் சாலை முழுவதும் பெயர்ந்து கற்சாலையாக காட்சி அளிக்கிறது. இதனால் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள், நடந்து செல்பவர்கள் என ஏராளமான பொதுமக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இப்ப போட ரோடு அப்படியே கையில எடுத்துடலாம். ஏற்கனவே இருந்த பழைய சாலையே நன்றாக இருந்த நிலையில் எதற்காக இந்த புதிய சாலை எனவும் பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். அதிகாரிகளின் அலட்சியமே இந்த தார் சாலையாக தாறுமாறாய் போய் சாலையில் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு புதிய தரமான தார் சாலை அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். விவி செய்திகளுக்காக விஜயபாஸ்கர். என் பேர் தயாளன். சோழங்கர் காந்தி ரோட்ல 26 நம்பர்ல ஜவுளி கடை வச்சிருக்கேன். இது வரல தோல் செய்யிருக்கோம். இது வரல போட்ட ரோட்ல இதான் ஒஸ்டான ரோடு. பழைய ரோடே நல்லா இருக்கு, அது மேல தாரை பூசி ஜல்லியை போட்டு ஏமாத்துறாங்க. இதுக்கு 30 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட் ஒஸ்ட்டு, 3 லட்சம் ரூபாய் கூட தகாது. இதை வந்து பஞ்சாயத்து நிர்வாகமும் கலெக்டரும் நடவடிக்கை எடுத்து அந்த கொள்ளப்பணத்தை ரீஃபண்ட் வாங்கணும். போடாத ரோடு போட்டு பில் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க வேலையை. அதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு நேரடியாக தெரியணும். அறிவு தான் எங்களுடைய பண்ணணும். அதான் எங்களுடைய வேண்டுகோள்.